ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேல்டு முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி 44 இன்ச் உடம்புள்ள ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம லைனிங் துணி வச்சு கட் பண்ண போகிறோம். சூப்பரான இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு 44, இறக்கம் 17 இன்ச். பாருங்கள், இந்த சாரியோட கலரும் நம்ம இதில் இந்த ப்ளவுஸ் துணியில் அட்டாச்சு ஆகிருக்கு லைட்டாக, அதை வந்து நம்ம வந்து வெட்டும்போது வெட்டியே எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நூல் பிரித்து தான் கட் பண்ணி எடுக்கணும். அந்த டிசைனுக்கு நேர் கட் பண்ணி எடுத்தால் நமக்கு சாரி உடுக்கும்போது நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ ஒரு சாரியில் உள்ள இந்த க்ரீன் கலர் சாரிக்குள்ளே ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் கைப்பகுதிக்கு தேவையான துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு 8 இன்ச், கை நீளம் நமக்கு 8 இன்ச், ரெண்டுமே ஒரே அளவு தான். கை நீளம் 8 இன்ச், கை சுற்றளவும் 8 இன்ச். அதுக்கு கை நீளத்துக்கு லைனிங் துணி ஜாயின் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச், ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச், 9 இன்ச் நீளமும். இந்த கை சுற்றளவு 8னா ஒரு பக்கத்து ஒரு கையோட சுற்றளவு 16 இன்ச். அப்போ இந்த 16க்கு நம்ம 2 இன்ச் தையல் தும்பு விடணும். ஒரு கையோட அளவு 16 இன்ச். இந்த 16 இன்ச்சுக்கு 2 இன்ச் தைக்கிறதுக்கு இடம் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். பாருங்கள், இந்த கைக்கு துணி போதாது, நம்ம துணி ஜாயின் பண்ணி தைக்கும்போது தைச்சிக்கலாம். ஆனால் கை நீளத்துக்கு நம்ம வந்து கரெக்டாக துணி கட் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள், கை துணியை கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது உடம்பு பகுதி துணியை எடுத்து இறக்கம் நமக்கு 17 இன்ச்சுக்கு 17 இன்ச் கூட 1.5 இன்ச் முன் துண்டு 1.5, பின் துண்டு 1.5 இன்ச் அளவு கூட வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். பாருங்கள், இந்த கரை பகுதியில் இந்த பச்சை கலர் நிறைய இருக்குது. இந்த பச்சை கலரு நம்ம வந்து கட் பண்ணி தைக்கிற மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள், இப்போ நம்ம 44 இன்ச் உடம்புக்கு முன் துண்டுக்கு 3 இன்ச் தையல் தும்பு விட்டு பின் துண்டுக்கு 3 இன்ச், மொத்தம் 50 இன்ச்சில் இந்த உடம்பு சுற்றளவை கட் பண்ண போகிறோம். அப்போ முன் துண்டு 25, பின் துண்டு 25, இந்த அளவில் நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் மிஷின் போர்டில் தான் போட்டு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், இந்த துணி நமக்கு பட்டிக்கு எதுவும் தேவை இருக்கக்கூடிய பீஸுக்கு கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கரைப்பகுதி துணி தான் நம்ம வந்து உடம்பு சுற்றளவுக்கு எடுத்துருக்கோம். அந்த கரை பகுதி கீழே போட்டு நம்ம வந்து இறக்கத்துக்கு போடலை. பாருங்கள், உடம்பு சுற்றளவுக்கு இடுப்பு பகுதிக்கு கரைப்பகுதி வரும்படியாக நீட்டாக மடக்கி போட்டிருக்கோம். மடக்கி போட்டுட்டு இந்த பெருவிரல் நகத்தை கொண்டு நீட்டாக ஸ்டிஃபாக லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டால் போதும், இறுக்கி தேய்ச்சி விட்டால் போதும், மடிப்பும் நீட்டாக நமக்கு அந்த போல்டிங் வரும். பாருங்கள், இந்த துணி வந்து நமக்கு ஒரு 75 பாயிண்ட் துணி தான். ஆனால் கொஞ்சம் சாரியில் கட் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் வீதி கூடுதலாக தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு 75 பாயிண்ட் இந்த இறக்கம் வச்சு தைக்கிறதுக்கு போதாது. பாருங்கள், இந்த ப்ளவுஸில் மொத்த இறக்கத்துக்கு நமக்கு காணாத துணி, அதனால் நம்ம பின் துண்டுக்கு மட்டும் கரெக்டாக துணி எடுத்துக்கிடலாம். 17+1.5 18 இன்ச்சுக்கு போல்டிங் பண்ணி போட்டுக்கிடலாம். முன் துண்டு கப்பு பகுதிக்கு ஜாயின் பண்ணி ஒரு துண்டு ஜாயின் பண்ணி நம்ம தைக்கும்போது தைச்சிக்கிடலாம். ஆனால் லைனிங் துணி வந்து நம்ம கரெக்டாக எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பீஸுக்கும் துண்டு போட்டு ஜாயின் பண்ணி நீட்டாக தைச்சி முடிச்சிடலாம் அந்த ப்ளவுஸை. பாருங்கள், இப்போ இந்த அளவை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி இறக்கத்துக்கு 18.5 மார்க் பண்ணிக்கிட்டு இந்த நகத்து கொண்டு நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் சொன்னால் கேட்குற மாதிரி நம்ம மோல்டிங் பண்ணதோட கொஞ்சம் நீட்டாக அழகாக மடங்கி இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம போதுமான இறக்கம் பின் துண்டுக்கு இருக்குது, நம்மகிட்ட துணி முன் துண்டுக்கு போதாது. நம்ம இப்போ உடம்புக்கு தேவையான முன் துண்டு பின் துண்டு நீட்டாக மடக்கி எடுத்து வச்சு கட் பண்ணி
அடுத்தது இந்த லைனிங் துணி நம்ம வந்து கட் பண்ணிக்கிடலாம். இந்த லைனிங் துணி இதில் ஒரு 95 பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு 95 பாயிண்ட்டு லைனிங் துணி எடுத்துருக்கோம். இந்த லைனிங் துணியை நம்ம 25 முன்துண்டு 25 பின்துண்டு 25 மார்க் பண்ணி அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம நீட்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கிடலாம். நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி ஃபோல்டிங் பண்ணணுமோ அப்படி நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், உடம்பு சுற்றளவு போக மீதி இருக்கிற துணி இந்த கை நீளத்துக்கு நம்ம வந்து லைனிங் போடுறதுக்காக கைக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த பீஸ் தான் கையோட லைனிங் பீஸாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம ஃபோல்டிங் பண்ண அந்த துணியை எடுத்து பிரித்து எடுத்து பாருங்கள் எப்படி ஃபோல்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அரைப்பகுதியும் இந்த வெட்டு பகுதியும் உடம்பு சுற்றளவுக்கு வரும்படியாகவும் நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த உடம்பு சுற்றளவில் தான் கரைப்பகுதி வரும். நம்ம முதுகு இறக்கம் அந்த எட்ஜில் வந்து கரைப்பகுதி வராது. இந்த ஆம்கோல் பகுதியில் கரைப்பகுதி வரும்படியாக நம்ம மடக்கி போட்டுக்கலாம். மடக்கி போட்ட பிறகு இந்த மெயின் பீஸ் துணியை எடுத்து கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணிவிடுவோம். லைனிங் துணியை உள்பகுதியில் வச்சு மெயின் பீஸ் துணியை வெளிப்பகுதியில் வச்சு ஃபோல்டிங் பண்ணிவிடலாம். ஃபோல்டிங் பண்ண பிறகு பாருங்கள், நமக்கு தையல் தும்பு விடுறதுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த ப்ளவுஸோட முன் கப் ஷேப் இறக்கத்தை நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த ப்ளவுஸோட முன் கப் ஷேப் அளவு 13.5 அதுக்கு 1 இன்ச் கூட வச்சு 14.5 மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர்லேருந்து 14.5 மார்க் பண்ணணும். அடுத்தது நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து பாருங்கள், ஏற்கனவே நம்ம தையல் தும்பு இடம் விட்ட போக மீதி கரெக்டாக இருக்க அளவுன்னு செக் பண்ணி நீட்டாக அந்த 14.5 மார்க் பண்ண சென்டரில் நம்ம ஒரு மார்க் பண்ணிவிடலாம். அடுத்ததாக ஏற்கனவே ஓப்பன் சைடு நம்ம ஒரு 1.5 கம்மி பண்ணி வச்சுருக்கோம் அந்த 14.5. அடுத்தது இடுப்பு சைடு 2 இன்ச் கம்மி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெண்டு அளவையும் நீட் பாருங்கள், இந்த 14.5 சென்டரில் மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாயிண்ட் மார்க் கூடலை கொண்டு ஆஃப் ரவுண்டு ஷேப்பில் நீட்டாக நம்ம மார்க் பண்ணி வரும்போது நமக்கு அந்த கப் ஷேப்பு நீட்டாக கிடைக்குது. பாருங்கள், இப்போ கப் ஷேப்பு மார்க் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. அடுத்தது கழுத்து சுற்றளவு ஒரு 2.5 வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு 3.5 ஷோல்டர் வச்சுருக்கோம். இந்த கழுத்து சுற்றளவு வச்சு அதே இடத்துலையே நம்ம வந்து இறக்கம் முன் கழுத்து ஒரு 5.5 வச்சுக்கிடலாம். இந்த முன் கழுத்தோட இறக்கம் வந்து 5.5, அடுத்து கழுத்து சுற்றளவு 2.5. அடுத்தது பாருங்கள், இந்த 3.5 இந்த 2.5 அளவு சேர்லேருந்து அதே இடத்துல ஒரு 3.5 மார்க் பண்ணிவிடுவோம். இந்த ப்ளவுஸுக்கு ஆம்கோல் அளவு 5.5 வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த ஆம்கோல் அளவு உடம்பு சுற்றளவு முன் துண்டு நமக்கு அளவு இருக்குல்ல, அந்த அளவுலேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுக்கணும். அந்த மெஷர்மெண்ட் படி எப்படி வரணாக்கி நம்ம வந்து அளவு வைக்கிறது 5.5 வச்சுருக்கோம். மொத்தம் முன் துண்டு அளவு ப்ளவுஸோட முன் துண்டு அளவு 22, பின்துண்டு அளவு 22. இந்த 22 நாலாக நம்ம பிரித்து எடுக்கும்போது நமக்கு 5.5 வரும். 5.5 தான் இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் அளவு, சரியா? அடுத்தது முன் கழுத்து நம்ம கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிடலாம். அடுத்தது ஆம்கோல் வந்து முன் கைக்குழி பின் கைக்குழி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க் பண்ணது பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம முன் கைக்குழியும் பின் கைக்குழியும் சேர்த்தே கட் பண்ணிடலாம். அடுத்தது முன் கைக்குழி கொஞ்சம் குளிஞ்சி 1.5 வித்தியாசத்தில் வந்து கொஞ்சம் குளிச்சு கட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணுறது முன் கைக்குழியும் பின் கைக்குழியும் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கோம். அந்த கட் பண்ண பகுதி நமக்கு ஓப்பன் துணி வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ முன் கழுத்து கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பட்டி நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிற அதே அளவில் நம்ம பட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த கப் ஷேப்புக்கு அந்த மெயின் பீஸ் துணி நமக்கு காணாமல் இருக்கிறதே தெரியும். இதில் நம்ம வந்து ஜாயின் போட்டு தச்சுக்கிடணும் நம்ம தைக்கும்போது. இப்போ பாருங்கள், இந்த முன் துண்டில் நம்ம தைக்கும்போது இதே மெயின் பீஸ் துணியில் கொஞ்சம் ஜாயின் போட்டு தச்சா போதும், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீட்டாக நமக்கு போதுமான அளவு துணி கிடச்சிரும். ஆனால் லைனிங் துணி நம்ம கரெக்டாக இருக்கிறதுனால
இது எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா, நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம ஆம்கோல் பகுதி ஒரு அரை இஞ்சி குளிச்சு கட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது பாருங்கள், பின் கழுத்து மார்க் பண்ணிக்கிடுவோம். பின் கழுத்தும் கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச் இறக்கம் நம்ம ஒரு 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிடுவோம். கழுத்து சுற்றளவு இறக்கம் 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிடலாம். 2.5 இன்ச் கழுத்து சுற்றளவு, இந்த கழுத்தோட இறக்கம் 9 இன்ச் வச்சு நேராக ஷோல்டர்லேருந்து ஒரு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், நீட்டாக ரவுண்டு நக்கு நம்ம மார்க் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மார்க் பண்ணி வச்ச இந்த பேக் நக்கை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ளவுஸோட மின் துண்டம் பின் துண்டம் சேந்தே தான் இருக்குது, கட் பண்ணி ஷோல்டர் எடுக்கலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பாருங்கள், இந்த கப் ஷேப்புக்கு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்பு துணி நம்ம பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸுக்கு நான் இப்போ 3 பாயிண்ட் தான் போட போகிறேன். பாருங்கள், இந்த ப்ளவுஸு மொத்த சுற்றளவு 44 இன்ச், அதனால் ஒரு 4.5 இன்ச் நான் போல்டிங் பண்ணிக்கிறேன். ஓப்பன் சைடில் நம்ம கட் பண்ணி விட்டுருப்போம்ல, அந்த ஓப்பன் சைடு அந்த கட் பண்ண இடத்துலருந்து ஒரு 4.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணி 1.5 இன்ச் இதில் ஒரு மெயின் டாட்டோட அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது 3.5 இன்ச் உயரம், இந்த மெயின் டாட்டோட உயரம் 3.5 இன்ச் அகலம் 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதில் நீட்டாக ஒரு கோடு போட்டு நம்ம வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கிடலாம். அடுத்தது இந்த ஓப்பன் சைட்லேருந்து அந்த பட்டி கட் பண்ணாலும் அந்த இடம் வர அளந்து பார்த்து அதோட சென்டர் பகுதியில் ஒரு மார்க் பண்ணி அந்த இந்த ஓப்பன் டாட்டோட நீளம் 3 இன்ச், இதோட சுற்றளவு வந்து 3/4 இன்ச் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். பாருங்கள், நீட்டாக இப்போ நம்ம ஓப்பன் சைடு டாட்டு மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக மறுபக்க துணியில் பதிம்படியாக லைட்டாக நம்ம விரலெல்லாம் பஞ்சிங் பண்ணிவிடுவோம். அடுத்தது பாருங்கள், ஆம்கோல் டாட்டு எப்படி நம்ம மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மெயின் டாட்டோட உயரத்தில் நம்ம ஒரு மார்க் பண்ணியிருந்தாலும் அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆம்கோலுக்கு நீட்டாக க்ராஸாக போல்டிங் பண்ணி எடுத்துட வேண்டியதான். எடுத்த பிறகு நம்ம ஓப்பன் டாட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த நேருக்கு ஒரு பாயிண்ட் வச்சா போதும். ஆம்கோலில் டாட் பிடிக்கிறது பாருங்கள், இந்த மெயின் பீஸு டாட் உயரத்துலேருந்து நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்து அடுத்தது ஓப்பன் பீஸ் டாட்டோட நேருக்கு ஒரு மார்க் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ சூப்பரான 3 டாட்டுமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த டாட் வந்து ஆம்கோல் டாட் வந்து க்ராஸில் தான் வரும். இந்த டாட்டோட அகலமும் 3/4 இன்ச், ஓப்பன் சைடோட டாட்டோட அகலம் 3/4 இன்ச். அடுத்தது இந்த மெயின் டாட்டோட அகலம் நம்ம 4.5 இன்ச் மடக்கி 1.5 இன்ச் பிடிச்சிருக்கோம் ஒரு பக்கம். அப்போ மறுபக்கமாக நம்ம வந்து 1.5 இன்ச் பிடிக்க வேண்டியது வரும். 2 மடக்கு தானே நம்ம வந்து டாட் போடுவோம், அதனால் 3 இன்ச்சுக்கு இந்த மெயின் டாட்டோட மொத்த அகலம் 3 இன்ச்சு. இப்போ எல்லா டாட்டுமே நீட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெயின் டாட் வந்து நம்ம வந்து பிடிக்கும்போது நீட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சுன்னா தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ கப் ஷேப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே அளவை வச்சு மார்க் பண்ணுவீங்களா, இல்லைனாக்கி ப்ளவுஸை வச்சு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அளந்து பார்க்கும்போது அளவு எல்லாமே அந்த மெயின் டாட்டு ஓப்பன் டாட்டு ஆம்கோல் டாட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம எல்லா அளவுமே மார்க் பண்ணியாச்சு கப் ஷேப்புக்கு. அடுத்தது இந்த போதாமல் இருக்கக்கூடிய அந்த கப் ஷேப்பு மெயின் பீஸ் துணிக்கு நம்ம தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கிடலாம். ப்ளவுஸ் எட்டின பிறகு இதுக்குள்ளே பீஸு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ உடம்பு பீஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், நம்ம பட்டிக்கு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த துண்டை எடுத்து இந்த மெயின் டாட்டு போடுறது இடத்துல தானே நம்ம வந்து
இந்த பட்டி ஜாயின் பண்ணுவோம். அப்போ மெயின் டாட்டு ஒன்றையும் ஒன்றையும் மூணு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மூணு இன்ச்சை நம்ம அந்த பட்டியிலையும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒன்றரை இன்ச்சாக பண்ணியிருக்க நேர் பாதியாக மடக்கி வச்சு பட்டி நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பட்டி பகுதியை நேர் பகுதியாக மடக்கி பாருங்கள், அந்த வெட்டு பகுதியில் ஒரு ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் மூணு இன்ச்சு கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கிற அளவு கரெக்டாக அந்த பட்டியிலையும் கட் ஆயிரும். பாருங்கள், இப்போ இந்த பட்டியிலையும் மூணு இன்ச்சு நம்ம வந்து கட் பண்ணிருக்கோம். ஒரே பக்கத்தில் நம்ம கட் பண்ணும்போது அளவு கம்மியாகவும் கூடையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ரெண்டாக நீட்டாக போல்டிங் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு மூன்றரை இன்ச்சு வச்சு இந்த ஆம்கூல் பகுதியில் வெட்டின பீஸை எடுத்து ஓப்பனுக்கு அடிஷ்னல் பீஸ் வச்சு நம்ம வந்து அந்த ஹூக்கு மாட்டுறதுக்கு தைக்கக்கூடிய இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த பீஸு ஓப்பன் பீஸு. இப்போ ப்ளவுஸுக்கு முன்துண்டு பின்துண்டு கப் ஷேப்பு ஓப்பன் பீஸு பட்டி எல்லாமே நீட்டாக கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக அந்த ப்ளவுஸுக்கு தேவையான கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கிராஸ் பீஸோட அகலம் ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரெண்டு இன்ச்சும் வைக்கலாம், ஒன்றரை இன்ச்சும் வைக்கலாம். நானா எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தான் நான் வந்து எப்படி அளவு வைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த துணியை வந்து கிராஸில் கொஞ்சம் இழுத்து பார்க்கணும், அது எந்த பக்கம் கிராஸ் ஆகிறதோ அதுதான் நமக்கு கிராஸ் பீஸு. பாருங்கள், ஒன்றரை இன்ச்சு நான் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கழுத்துக்கும் ஒவ்வொரு அளவில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து சாதாரண நார்மல் வட்ட கழுத்துக்கு உள்ள கிராஸ் பீஸாக நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுலேயே இதில் பைப்பிங் நம்ம தைக்கலாம், நிறைய மாடல் தைக்கலாம் இந்த கிராஸ் பீஸில். ஆனால் நான் வந்து இந்த கிராஸ் பீஸுக்கு ஒன்றரை இன்ச்சு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் கழுத்து முன் கழுத்தும் பின் கழுத்தும் நான் சேர்த்து கட் பண்ணதுனால இந்த கிராஸ் பீஸு கட் பண்ணுற துணியை வச்சு நான் வந்து கழுத்து ஜாயின் பண்ணிடுவேன். பாருங்கள், ஒரு ஆறு பீஸ் இருக்குது. ஏகதேசம் எப்போவுமே நம்ம கழுத்து வெட்டுற துணியில் கிராஸ் பீஸ் கட் பண்ணாலே போதும். அடுத்தது கை வந்து கட் பண்ணிவிடுவோம். கை எதில் கட் பண்ணுறேன்னா லைனிங் துணியில் தான் நான் அந்த ப்ளவுஸுக்கு கை கட் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், கையோட சுற்றளவு எட்டு இன்ச்சை ஃபுல்லுமே நம்ம வந்து கை உயரத்துக்கு மார்க் பண்ணிவிடுவோம். கையோட உயரம் எட்டு இன்ச்சு, கை சுற்றளவும் எட்டு இன்ச்சு. கை சுற்றளவில் பாதி தான் ஆம்கோல் அளவு. பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து நம்ம கைக்கு ஒரு நாலு இன்ச்சு அளவு மார்க் பண்ணிக்கிடணும். நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது ஷோல்டர் சைட்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும் அந்த போல்டிங் பகுதியிலேருந்து. அடுத்தது கையோட கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இதுதான் அந்த ஆம்கோல் அளவு. இது வந்து ஆம்கோல் பகுதியில் நம்ம வெட்டு துணி விட்டுருப்போம்ல தைக்கிறதுக்கு அந்த பகுதி. பாருங்கள், இந்த நாலு இன்ச்சு மார்க் பண்ண இடத்துலேருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ண பகுதிக்கு ஒரு மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ண சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதில் தான் முன் கைக்குழி பின் கைக்குழி நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த முன் கைக்குழி ஏற்கனவே மிதந்து வர மாதிரி நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணியிருக்கிறோம். பின் கைக்குழி கொஞ்சம் குளிஞ்சு வர்றது மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம கையிலையும் இப்போது நம்ம வந்து கட் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், இப்போது பின் கைக்குழியும் முன் கைக்குழியும் சேர்த்து கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது முன் துண்டு ரெண்டு துணியை மட்டும் எடுத்து நம்ம முன் கைக்குழி அரை இன்ச்சு குளித்து கட் பண்ணிக்கிடலாம். இந்த துணியை நம்ம என்னமோ மெயின் பீஸ் துணி ஓகே மேலே வச்சு நீட்டாக தச்சு மறைச்சி எடுத்தால் போதும், நமக்கு கை ரெடி ஆயிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கை கட் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களும் ப்ளவுஸ் இந்த மாடலில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம வந்து இந்த கைக்கும் துணி காணாது இந்த ப்ளவுஸ் துணி, அதுக்கும் நம்ம ஜாயின் பண்ணி தான் தைக்க போகிறோம். ஆனால் லைனிங் துணி நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கனால தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸு ஃபுல்லுமே முன் துண்டு பின் துண்டு ஓப்பன் பீஸு பட்டி பீஸு கிராஸ் பீஸ்
அடுத்தது கைக்குள்ள துணி எல்லாமே நீட்டாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தைக்கும்போது நம்ம இப்படி ஃபுல்லுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா தைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக தைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.